ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன மாதிரி ஹோம் மேக்கராக இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்க போகுது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு போச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளை மாதிரி ஹோம் மேக்கருக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து எப்போவுமே கிச்சன் ஒர்க்ஸ், குழந்தைங்களை பார்த்துக்கிறது, இந்த மாதிரி அதிகமான வேலைகள் இருக்கும். அப்படின்னா ஒரே வேலையே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி போர் அடிக்கும். என்னடா ஒரே வேலையவே செஞ்சிட்ருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளே ஒரு டவுன் ஃபீல் வரும். இதுக்கு இடையில நம்மளை எப்படி வந்து ரொம்ப பாசிட்டிவாகவும் ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் வச்சுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை எப்படி தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கிச்சன் க்ளீனாக இருந்தாவே நமக்கு வந்து பாதி ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிச்சனை வந்து க்ளீனாக வச்சுக்க பார்க்கலாம். இப்போ நமக்கு டேவே ஸ்டார்ட் ஆகிறது கிச்சனில் தான். அந்த கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கும்போது நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணும். ஸோ அந்த டேவும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு பால் வாங்கி காய்ச்சி வச்சுட்டேன். நான் பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து 100% வந்து கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் நைட்டு வந்து சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து படுக்கவே போவேன். ஸோ அப்படி எழுந்திரிச்சா தான் மார்னிங் வந்து எனக்கு ரிலாக்ஸாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மாவு இல்லை, மாவு வந்து ஆட்டணும். ஸோ அதனால் மார்னிங்கே வந்து ரைஸ் வைக்கலான்னு சொல்லிட்டு அரிசி பருப்பு வந்து தாளித்து விட்டுட்ருக்கேன். ஸோ ஒர்க் இருக்குது அப்படின்னா அன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிடுவேன். இன்றைக்கி வந்து அதான் ஒன் பாட் ரெசிபி தான் நான் வந்து செய்கிறேன். ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் வந்து ஃபாஸ்ட்டாக அந்த ரெசிபி சொல்லிடுறேன். ஸோ ஒரு பேனில் வந்து கடுகு போட்டுக்கலாம், அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். இந்த டிஷ்க்கு வந்து சின்ன வெங்காயம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு கையளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எந்திரிச்ச உடனே அரிசியும் பருப்பும் வந்து தண்ணியில் போட்டுட்டேன், இப்போ அது வந்து ஊறிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இஞ்சி, சாரி, பூண்டு, சீரகம் ரெண்டையும் வந்து இடித்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் வந்து ரெண்டு தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி ஆட் பண்ணும்போது அந்த டிஷ் வந்து ரொம்ப ட்ரையாக இல்லாமல் நல்லா கொஞ்சம் குழைவாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது கூட மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க, அப்போ அதை நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கு ஒரே ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அது பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் பக்கம் ஓடி இருக்குது. இதை வந்து இதில் சேர்த்திட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் அளவுக்கு பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு தண்ணி ஊற்றும் போது அரிசிக்கும் பருப்புக்கும் சேர்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க, கரெக்டாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா வந்து குழைவாயிடுச்சுன்னா சாப்பாடு வந்து டேஸ்ட்டாக இருக்காது. கொஞ்சம் பருக்க பருக்கையாக இருந்தால் தான் நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா விசில் வர கேப்பில் வந்து மாவாட்டுறதுக்கு அரிசி வந்து ஊற வச்சுக்கிறேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வாரம் ஒருக்க வந்து மாவாட்டிக்குவோம், 3 பிடி போட்டு ஆட்டுவோம், சரியாக இருக்கும் வாரத்துக்கு. ஒரு வாரம் நான், ஒரு வாரம் அத்தை, அந்த மாதிரி மாற்றி மாவாட்டிக்குவோம். ஒருத்தரே அந்த வேலையை செஞ்சால் ஒரு மாதிரி இருக்கும், அதனால் வந்து மாற்றி நானும் அத்தையும் மாவாட்டிக்குவோம். அரிசி நல்லா கழுவிட்டு உளுந்து பார்த்திங்கன்னா 3 படிக்கு வந்து 1.5 படி உளுந்தும் 2 ஸ்பூன் வெந்தயமும் போட்டு கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ குக்கரை வந்து அடுப்புலேருந்து இறக்கி வச்சாச்சு. நான் வந்து குக் பண்ணிகிட்ருக்கும்போதே பார்த்திங்கன்னா சைட் பை சைட் வந்து பாத்திரம்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்து போட்டு விளக்கிடுவேன். குக் பண்ணிவிட்டு கடைசியாக விளக்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பாத்திரம் வந்து மலையாட்டம் சேர்ந்துடும். அப்போ வந்து விளக்குறதுக்குன்னு டைம் ஒதுக்கி விளக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம அடுப்பில் காய் தாளிக்கும் போதோ இல்லை தோசை ஊற்றிட்டு இருக்கும் போதோ வந்து அப்பப்போ ஒரு 2 பாத்திரத்தை வந்து கழுவி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து டைம் சேவிங்காக இருக்கும். சிங்கில் வந்து பாத்திரம் இல்லைனாவே அதுவே கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீ ஆக்கிடும். ச
சாப்பாடு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வெந்து வந்துருந்தது, நல்லா உதிர உதிராக இருந்தது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு வந்து நீங்கள் சைடிஷ் ஊறுகாய் வச்சுக்கலாம், தயிர் இருந்தால் கூட நல்லாயிருக்கும், இல்லைன்னா வந்து அப்பளம் அந்த மாதிரி பொரிச்சிக்கலாம். ஸோ அன்றைக்கி மார்னிங் வந்து நாங்கள் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் மேக்கராக இருக்கவங்களுடைய டஃப்பான டாஸ்க் என்ன அப்படின்னா நம்ம வந்து வீட்டை பராமரிக்கிறது தான். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஹவுஸ் கீப்பர் வந்து இருக்காங்க. ஸோ எவ்ரி தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா நாங்கள் வீடு வந்து மூணு ஃப்ளோரும் வந்து வலிச்சு விட்ருவோம், ஃப்ரைடே வந்து சாமி கும்பிடுவோம். ஸோ அப்படி தான் வீக்லி ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அன்றைக்கி வந்து தேர்ஸ்டே அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா வீடெல்லாம் வந்து அந்த அக்கா வந்து கூட்டி எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்குது, ஸோ ஒரு பெட்ரூம் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் அதையும் வந்து மாப் போட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. கூட்டி முடிச்சுட்டு மாப் போடுவாங்க. பார்த்திங்கன்னா 10:00 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 3:00 வரைக்கும் ஒர்க் வந்து இருக்கும், கண்டினியூஸாக எல்லாமே வந்து க்ளீனாக நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க ஹவுஸ் கீப்பிங். வீடு வந்து பெருசாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் வந்து வலிப்போம். மேக்ஸிமம் வந்து வீக்லி ஒரு தடவை வந்து வீட்டை வலிச்சாவே வீடு வந்து நல்லா சுத்தமாக இருக்கும். ஏதாவது ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா தான் நாங்கள் வந்து டீப் க்ளீனிங் பண்ணுவோம். வீடு வந்து வலிக்கும்போது வாசனையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எப்போவுமே வந்து லைசால் யூஸ் பண்ணிக்குவோம். அண்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து பாத்ரூம் க்ளீனிங்கும் வந்து பண்ணிடுவோம். இந்த மாதிரி வாரம் ஒர்க்காக நம்ம க்ளீன் பண்ணுறதுனால வீட்டில் அதிகமாக குப்பை சேராது. ஸோ ஈஸியாக வந்து சுத்தம் பண்ணிடலாம். வீட்டில் எப்போவுமே வந்து எடுத்த பொருள் எடுத்த இடத்துலையே வச்சிட்டோம் அப்படின்னா வந்து பாதி வேலை இருக்காது. குழந்தைங்க இருக்க வீட்டில் வந்து கண்டிப்பாக இதை சொல்லி தான் வளர்க்கணும், அப்போ தான் வந்து அவங்களுக்கும் தெரியும். இந்த மாதிரி இருந்துட்டாவே வீடு வந்து ஈஸியாக சுத்தம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா தேவையில்லாத பொருளை வந்து வீட்டில் சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா அது நமக்கு வந்து வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்பப்போ வேண்டாத பொருளெல்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ணிடணும். எங்களோட ஹால் வந்து பெருசாக இருக்கிறதுனால சோஃபா வந்து எல்லாமே நகர்த்திட்டு தான் எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் வந்து வலிப்போம். ஸோ அதனால தான் சோஃபா மேலே இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து அங்கே வச்சுருக்கேன். இதெல்லாம் பாப்பாவது தான், அவள் தான் எல்லாம் அப்படி போட்டு வச்சுருக்கா. ஸோ எப்போவுமே வந்து ஹவுஸ் கீப்பர் ஒர்க் பண்ணும்போது நானும் வந்து கூட கொஞ்சம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து சோஃபா இதெல்லாமே டஸ்ட்லாம் தட்டி விட்டுருவேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய விண்டோஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து டஸ்ட் வந்து எப்போவுமே வந்து தங்கிடும். ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணால் தான் வந்து டஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும். பால்கனி பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு வந்து அதை வலிச்சு மா போட்டு விட்டுருவோம். ஸோ பார்த்திங்கன்னா ஹாலு வந்து கூட்டிட்டு வலிச்சிட்ருக்காங்க. பாப்பா வந்து சோஃபா கடையிலலாம் நிறைய போட்டு வச்சுருவா, அதனாலயே நாங்கள் வந்து சோஃபா தள்ளிட்டு நீட்டாக மாப் போட்டு விட்டுருவோம். ஸோ ஃப்ளோருக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 2 times வந்து மாப் போட்டு விட்டுருவோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சோப்பு தண்ணியில், அதுக்கப்புறம் வந்து வெறும் வாட்டரில் மாதிரி மாப் போட்டு விட்டுருவோம். அப்புறம் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா வீடு வந்து கண்டிப்பாக சுத்தமாக தான் வச்சுருக்கணும். நாங்கள் வந்துட்டு ஹாலு அப்புறம் பெட்ரூம்க்கெலாம் வந்து டெட்டால் போட்டுக்குவோம், ஏன்னா பாப்பா வந்து அதிகமாக கீழே தான் உருண்டு பரண்டு விளையாடுவாள். ஸோ அதனாலேயே வந்து டெட்டால் போட்டு நீட்டாக வந்து மாப் பண்ணி விட்டுருவோம். ஹாலில் வந்து மாப் பண்ணதுக்கப்புறம் சோஃபா வந்து அதே இடத்துல வந்து தள்ளி வச்சிட்ருக்கோம். ஹால் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பெட்ரூம் வந்து மாப் போட்டுட்ருக்காங்க. ஸோ பில்லோ கவர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்துட்டு மாற்றிட்டேன்.
முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ நீட்டாக வச்சுக்கணுமோ அவ்வளோ நீட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா அது நம்மளுக்கும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ மேட் எல்லாமே பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி வேறு மேட் வந்து போட்டுருவோம். இப்போ வந்துட்டு எல்லா ரூமும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு, கிச்சன் மட்டும்தான் பெண்டிங். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக டைம் எடுக்கும். கேஸ் ஸ்டவ்வு அடுப்பு இதெல்லாம் வந்து நல்லா துடைக்கணும். துடைச்சிட்டு ஆயில் பேஸ்கெட்ஸ் இதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வெங்காயம் கூட அது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி பாத்திரம்லாம் கழுவி வைக்கணும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அதிகமாக டைம் எடுக்கும். ஸோ அதெல்லாமே அந்த அக்கா வந்து முடித்து க்ளீனாக எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. கடைசியாக வந்து கிச்சன் வந்து மாப் பண்ணி விடுவாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 3:00 வந்து எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதுக்கு நான் வந்து மாவாட்டணும். ஸோ மாவாட்டி முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை நான் வந்து சாய்பாபாவுக்கு வந்து தலை குளிச்சுட்டு விளக்கேற்றணும். ஸோ அதனால் சீக்கிரமாக மாவாட்டி வைக்கணும். எங்கள் வீட்டில் வந்து டேபிள் டாப் கிரைண்டர் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். கல் உள்ள ஆட்டுற கல் வந்து கருப்பாக இருக்கிற மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உளுந்தும் மாவும் வந்து நல்லா அரைப்பட்டுரும். அதே மாதிரி உளுந்து போட்டதுக்கப்புறம் அரிசி போடுங்க, அப்போ தான் வந்து கல்லில் அந்த வளவளப்புத்தன்மை இருக்காது. மாவு நல்லா அரைப்பட்டு இட்லி வந்து பூ போல் வரும். மாவு அரைக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான், நமக்கு வந்து 2-3 hours வரைக்கும் ஆகும். ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா பாட்டு கேட்டுகிட்டே வந்து ஒர்க் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து வேலை செய்கிறதே வந்து தெரியாது. மேக்ஸிமம் வந்து கிச்சனில் அதிகப்படியாக ஒர்க் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பாட்டு கேட்டுகிட்டே வேலை செய்வேன். ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் முடிச்சுடுவேன் பாட்டு கேட்டுகிட்டே செய்யும்போது, சலிப்பாகவும் இருக்காது வேலை செய்கிறோம் அப்படின்னு. ஸோ எவ்ரி வீக் பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே வந்து தலை குளிச்சுட்டு சாய்பாபாவை வந்து சாயந்தர நேரம் வந்து சாமி கும்பிட்டுருவேன். ஸோ மாவு ஆட்டி எடுத்தாச்சு, கல் உப்பு போட்டு நல்லா கை விட்டு கரைச்சி எடுக்கும்போது மாவு வந்து நல்லா அடுத்த நாள் புளிச்சிருக்கும். தோசை ஊற்றுறதுக்கும் இட்லி ஊற்றுறதுக்கும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து ஊற்றிட்டு ஒரு பாக்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவோம், ஒரு பாக்ஸ் வந்து வெளியில் வச்சுக்குவோம் மாவு புளிக்கிறதுக்கு. வீடு வலிக்கிற அன்றைக்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவு ஆட்டி வச்சுருவோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இதுதான் பெரிய வேலை கிச்சன் ஒர்க்கில். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஒரு நாளில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு நெக்ஸ்ட்டு 2-3 days வந்து ஃப்ரீயாக இருக்கலாம். மைண்டு பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ்டாக இருக்கும். அந்த 2-3 days ஐயோ இந்த ஒர்க் இருக்கே அந்த ஒர்க் இருக்கே அப்படின்னு எதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் செஞ்சேன் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ எல்லா வேலையும் முடிச்சிட்டோம், 2-3 days வந்துட்டு ஒரு சின்ன ஹாப்பினஸோடு இருக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈஸியாகவும் ஒர்க் பண்ணலாம் க்ளீனாக இருக்கும்போது. ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் ரொட்டீன் ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணுறோம். ஸோ இப்படி ஒர்க் பண்ணும்போது அதிகமான பேர்டன் தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு 2-3 days வந்து ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ மாவெல்லாம் ஆட்டி சிந்திருந்தது அதெல்லாமே வந்து க்ளீனாக நீட் பண்ணியாச்சு. வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீடு வலிச்ச அன்னைக்கு வந்து தலைக்கு குளிச்சுடுவோம். ஸோ நானும் குளிச்சுட்டு பாப்பாவுக்கும் வந்து தலைக்கு குளிக்க வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாம்பிராணி வந்து எப்போவுமே வந்து காட்டிடுவேன். வீடு வலிச்ச அன்னைக்கு இந்த மாதிரி நீங்கள் தூபம் போடும்போது அந்த வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அத்தை வந்து எல்லா வியாழன் வெள்ளியும் இந்த மாதிரி பூ போட்டு விளக்கேற்றி வந்து சாமி கும்பிடுவாங்க. இந்த சாம்பிராணி போடும்போது பார்த்திங்கன்னா வீடே வந்து அழகாக இருக்கும். நல்ல நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் வந்து அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். வீடு ஃபுல்லாகவே வந்து நல்லா சாம்பிராணி காட்டி அந்த அன்னைக்கு வந்து ஃபுல்லாகவே பாசிட்டிவாக ரொம்ப ப்ளசன்ஸாக வந்து ஃபீல் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.